வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் தோனி அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைந்தது. பிரதம மந்திரியின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசர நிலைக்கான நிவாரண நிதி திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 535 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதி பெறப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளில் 62,000 கோடி வருவாய் பற்றாக்குறையை 30,000 கோடியாக குறைத்துள்ளதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இதன் முதற்கட்டமாக கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டும் ரேஷன் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் 58 கோடியில் பல்வேறு கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள அரசு அனுமதி வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளது. இன்று முதல் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு 4 முன்பதிவு இருக்கைகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் இன்று தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 19ஆம் தேதி தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மே 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் நந்தினி என்ற மாணவி 600க்கு 600 மதிப்பெண் ஏற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கரூரில் அரசு பழைய மருத்துவமனையை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. 97.85% தேர்ச்சியுடன் விருதுநகர் மாவட்டம் முதலிடத்தையும், 97.79% திருப்பூர் மாவட்டம் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்கம் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் நடைபெறும் தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு வருகின்ற மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 1771 பேருந்துகளை தயாரித்து வழங்குவதற்கான டெண்டர் கோர மே 23ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்செக்ஸ் 320 புள்ளிகள் உயர்வடைந்து 61372 இருந்தது. அதேபோல் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 87 புள்ளிகள் உயர்ந்து 18156 வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு இன்று முதல் வருகின்ற மே 19ஆம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உட்பட 17 மாவட்டங்களில் ரேஷன் கடை கூட்டுறவு வங்கிகளில் QR கோடு பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4 கோடியே 70 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காவேரி, கொள்ளிடம், வைப்பாறு, வெள்ளாறு உள்ளிட்ட 9 ஆறுகளில் மொத்தம் 25 மணல் குவாரிகள் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய பொருட்கள் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சென்னை டி நகரில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட நடை மேம்பாலம், விலிவாக்கத்தில் ICF மற்றும் கொளத்தூர் பிரதான சாலையை இணைக்கும் பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரம் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பால் விநியோகத்தில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க மாதவரம், அம்பத்தூர், சோழிங்கநல்லூர் ஆகிய 3 ஆவின் பண்ணைகளில் தலா 1 கோடியே 25 லட்சம் மதிப்பில் தானியங்கி இயந்திரத்தை கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 144 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 45,680 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 82 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.